ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வே, யார்கிட்ட போய் சொல்லுவே? ராமா ஐயா அப்படி. ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேப்டன் மர்னு சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எவோ எம்டன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரீனா சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை லெவலப் பண்ணதுக்கு எவ்வளோ ஆகும் அண்ட் அதோட கேம் ப்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக நம்மளுக்கு வந்து தரல, இன்னொரு ரெண்டு யூடியூபர்ஸ் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். ஓகேங்களா? உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கன்னோட பவர் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவர் இருக்கிற ஒரு எம்டன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரவே இல்லை. நம்ம அதனது அந்த இன்குபேட்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு சிவப்பு கலரில் ஒரு எம்டன் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பவர் கிடையாது. இந்த ஒரு பவர் எனக்கு தெரிஞ்சு 100% ஒர்த்து தான். உங்களுக்கு வந்து எடுக்கணும்னா இந்த கன் எப்படி ப்ரோ அடிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இதோட கேம் ப்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கன் எடுக்கலாமா இல்லை வேஸ்ட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பீங்க. நான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காதில் வாங்கிக்கிடாதீங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க. ஓகேங்களா? அவ்வளோ சூப்பரான ஒரு கன்னு அண்ட் வேறு லெவலும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கைஸ் இது நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. அதுக்கான பதிலாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த ஒரு எவோ எம்டன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்றைக்கு வருது, எப்படி வரப்போகுது, அது கூட அந்த ஃபேடட் வீலில் என்னென்னலாம் இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா அக்கு வேறு ஆணிவராக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்டன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபேருக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, டபுள் டேமேஜுக்கு பார்த்திங்கன்னா 4-5 ஸ்கின் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஒரு டேமேஜ் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னே இல்லை, அவ்வளோ சூப்பராக அடிக்கி. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, டபுள் ரேட் ஆஃப் ஃபேர்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டும் இறங்கும், அதோட பார்த்திங்கன்னா டேமேஜும் பார்த்திங்கன்னா கூட விடும். ஓகேங்களா? அதை பார்த்திங்கன்னா நம்ம M1887 அந்த ஒரு ஷார்ட் கன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டஃப் கொடுக்கலாம். அந்த ஒரு ஷார்ட் கன்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி மாறிடும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பவர் இருக்குது. ஓகேங்களா? டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் இருக்குது, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கன்று தான். கன்று பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்கின் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். அதாட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு இப்போ வந்தது பார்த்திங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் அந்த ஒரு ஷார்ட் கன்னு, அடுத்து பார்த்திங்கன்னா டிராபிக்கல் பேரட்டுன்னு பார்த்திங்கன்னா டபுள் பேரலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் இருக்கும், ப்ளூ கலர் ஸ்கின் ஃபஸ்ட்டு வந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அடிக்கி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு டேமேஜும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிக்கவும் முடியும் அண்ட் டேமேஜும் பார்த்திங்கன்னா கொடுக்க முடியுங்கிறதுனால அந்த ஒரு டபுள் பேரல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தோற்றுரும். உங்களுக்கு யாருக்காட்டு டபுள் பேரல் வந்து பெருசு M1887 பார்த்திங்கன்னா மொக்கையான கன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்கின்னை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டபுள் பேரலை பார்த்திங்கன்னா வெறுத்துருவீங்க. அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா அடிக்கி. ஓகேங்களா? டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஒரு டேமேஜ்னால வேறு லெவலில் அடிக்கி. அண்ட் இந்த ஒரு ஃபேடட் வீலில் பார்த்திங்கன்னா இது வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் தான் வரப்போகுது. என்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அதை வந்து டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா கார் ஸ்கின்னு, பேரசூட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா டாப் அப் வீனில் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா சர்வரில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கார் ஸ்கின்னு, அந்த ஒரு அதனது அந்த பேக் பேக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கன்று மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் வரும். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே ஒர்த்தான கன்று தான். கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க இப்போ ஸ்க்ரீனில். அண்ட் வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா? ரூம் மேட்சஸ்க்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச் விளையாடுறவங்களாம் இந்த ஒரு கன்னை எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் 4 லெவல் அப் தான். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இது பண்ணிங்கன்னா ஒரு 20 டோக்கன், அடுத்து 40 டோக்கன், ஒரு 60 டோக்கன், 120 டோக்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்கும். கிட்டத்தட்ட ஒரு 200-300 டோக்கன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த சாதா கன்னோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சாதா கன் இல்லை, அந்த ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஒரு டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். உண்மையிலேயே நல்ல கன் தான். அட்டியை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உழுது. ஓகேங்களா? ஸ்கின்னை பார்த்திங்கன்னா குறை சொல்கிற மாதிரியே இல்லை. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ அந்த என்னது ஏகேலலாம் அது என்னது க்ளூவால் ஃபாஸ்ட்டாக உடச்சிரும் 6th லெவல் வந்தால். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேரில் வெஸ்ட்டு ஹெல்மெட் அதெல்லாம் தெரிச்சு விட்ருவோம். MP40 பின்னாடிருந்து அடித்தா டேமேஜ் அதிகமாகும். அப்படி இதுக்கு என்ன ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்னை வச்சு நம்ம வந்து க்ளூவால் வந்து உடைக்கும் போது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 புல்லட் தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 புல்லட்டில் அடிச்சு நொறுக்கிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா 6th லெவல். அதாட்டு பார்த்திங்கன்னா 6th லெவல் நீங்கள் கொண்டு போனால் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா அந்த கேம் ப்ளே பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மையிலே எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் அடிக்காங்க அண்ட் அதே ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடு. அண்ட் இந்த ஒரு கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீட் மைனஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். ஏன்னா 6 புல்லட் பார்த்திங்கன்னா இருக்குது, சரி 8 புல்லட்
பார்த்தீங்கன்னா இருக்கும், மேக்சின் எல்லாம் போட்டுக்கிட்டோம்னா 8 புல்லட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஜ கஜ கஜன்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடு வந்து தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேரலுக்கு கண்டிப்பாக டப்பு கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டபுள் பேரலில் வெறும் 2 புல்லட்டு, இதில் பார்த்திங்கன்னா 6 புல்லட்டு, அதோட பவர் பார்த்திங்கன்னா அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் பார்த்திங்கன்னா டபுள் பேரல் வந்து நம்ம வந்து குப்பையில் தூக்கி போடுற மாதிரி தான், ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும். இந்த கன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்து தான். இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட்டு அப்படி பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னோட அந்த ஒரு ஒருத்த தெரியாமல் பார்த்திங்கன்னா இருப்பாங்க, அதனால் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம், பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.